இதா ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு பயம் வர்றதில்ல, நீ முத குண்டு. பிஸியா இருக்கும்போதுதான் பூரா பயிலும் வர்றாங்க, வத வத வந்து தள்ளுறாங்க. அண்ணாமலை ஒரு கண்டென்ட் இந்த காது மிஷின் அதுக்கு போய் சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பில்லு ரசீது வேற ஒண்ணு வரல. இங்கிட்ட திரும்பி பார்த்தோம்னாக்க நம்ம அண்ணன் சீமானு அவரு ஒரு பக்கம் கரிகாலன் டென்ஷன் ஆகி கொண்டாடுறது ஒரே பிஸியா இருக்கு. இப்ப யார செய்யறது யார விடுறதுன்னு எனக்கு 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 இப்ப எனக்கு வந்து என்ன என்ன பண்ண போற குளோனிங் முறையில எனக்கு இன்னொன்னு என்ன என்ன மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி முடிச்சா தேவை அப்படின்னு சொன்னாங்க இருக்கு. ஆமா என்ன பண்ண போற இல்ல அதான் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஏற்கனவே சீமான் அவர்களை தேவையான வளர்ச்சிட்டதுனால அடுத்து நம்ம அண்ணாமலைக்கு நகருவோம் அப்படின்னு அண்ணாமலை பக்கம் நம்ம கவனத்தை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். செஞ்சிருவோம். அண்ணாமலை நேற்று ஒரு வேலையா பாத்துருக்காப்ல. அண்ணாமலை டெய்லி வேலை பாக்குறது. என்ன வீடியோ வந்திருக்கா? வீடியோ வந்திருக்கா? வீடியோ வீடியோ இந்த விலாசம் மக்களுக்கு வந்து உண்மையை சொல்றதுதான் நோக்கம். எனக்கு ஒரு வேலை இல்லை, வீட்டுக்குள்ள கேமரா சேர்த்துறதுதான் வேலையா? புது இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்களே பாஜக ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே அதுதான். இளைஞர்களுடைய வாட்டத்தை போக்க வேண்டும், அவருடைய வாட்டத்தை துளைக்க வேண்டும். காஞ்சி போய் கம்பு நடக்காதீங்க. நேற்று ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல, சுந்தராபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 100 பேருக்கு செயற்கை கால் காது கேட்கும் கருவி இதை வந்து கொடுத்துருக்காங்க. யாரு? பாஜக கொடுத்தாங்க. என்னடா பிரச்சனை? இல்லப்பா அதான் பாஜக கொடுத்தாங்களா நீங்க இடத்துல கேள்வி? ஆமா பாஜக கொடுத்தாங்களா? அது இன்னைக்குப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லுவீங்க. இருக்கிறத பிடிங்கிதான் பழக்கம். காதுக்குள்ள கருவி இருந்தாங்க போடுவாங்க. இல்லக்காப்பா ஜிஎஸ்டி போட்டாங்களா? அதுக்கு காதுல உழுவுல ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கால உழுவலப்பா ஜிஎஸ்டி 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 போட்டுருக்காங்களா? அதனாலதான் இவ்வளவு நாள் கொடுக்காம வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அரிமா சங்கம் அப்படிங்கிற சங்கத்தின் மூலயமா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அரிமா சங்கத்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க வளர்க்கும் போல யாராவது ஒரு தலைவர்கள் வச்சு கொடுக்கணும், ஒரு ப்ரெஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிற வேலை இல்லாத வச்சு கொடுக்கணும். அதேதான்ப்பா, அதேதான் யாரு வேலை விட்டு இல்லாமல் இருக்கா? கூப்பிட்ட உடனே யார் வருவா அப்படின்னு உடனே அண்ணாமலை யார் கூப்பிட்டாலும் போறாப்புல ரொம்ப தக்கமான மனசா இருக்கு அப்படின்னு சரி அவரை கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே போன்ல அண்ணாமலைன்னு தேடிட்டு இருக்கும் போதே இந்தோ வந்துட்டேன், இந்தோ அண்ணாமலையே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துருக்காங்க. அவ்வளோ 100 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சரி நல்ல விஷயம் வாங்கினாங்க, கொடுத்தாங்க, நல்ல விஷயம் தானே. நல்லா காது கேட்கட்டும், நல்ல இனிமையான விஷயங்களை அந்த மக்கள் கேட்கட்டும், நல்ல விஷயம். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காது கேட்கும் கருவி வந்து ஒரு கருவி 10,000 ரூபா. ஒரு காது கேட்கும் கறி 10,000 ஓவாய் பாருங்க, நாங்க வாங்கி அருள் இருக்கோம் பாருங்க. எவ்வளவு பெரிய கொடை வள்ளல் படைச்ச கொள்முதல் பண்ணி கொடுத்துருக்காங்களே 10,000 ஓவா ஒரு கருவி அப்படின்னு. அப்புறம் சோசியல் மீடியால போட்டு மிதி மிதினு மிதிச்சு என்னாச்சு நோண்டி நொங்கு எடுத்து விட்டாங்க. என்னவா 10,000 ஓவாய்? எங்க 9,000ஆ? இல்லப்பா 8,000ஆ? இல்லப்பா. அப்புறம் எவ்வளவு? இப்ப 10,000ல ஒரு சைபர் கட் பண்ணா கூட 6,000. சரி தெரியாதனமா ஒரு சைபர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம விட்டுலாம். சரி எழுதி எழுதி கொடுக்கும்போது 1,000க்கு ஒரு. இப்ப 350 ஓவாயங்க 10,000. நீ 350 எப்படி தப்பு தப்பா இருந்தாலே 10,000 எழுத மாட்டேன். எவ்வளவு பெரிய தற்கொலையா இருந்தாலுமே 350 10,000 எழுத மாட்டான். இல்ல 14 பேருக்கு சேர்த்து கொடுத்தா கூட வராது வராது. அப்படி இருக்கும்போது 350 ரூபா கருவிய சோசியல் மீடியா 350 ஓவா நீ நினைக்கிறது மாதிரி இது வந்து உத்தரப்பிரதேசம் கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, தமிழ்நாடு 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 அங்க மாதிரி இங்க புலிவெடி தெரியாத பேத்தனமா இங்க வந்து இங்க எல்லாம் முட்டா பண்ண மக்கள் முட்டா நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கேட்க முடியாது இல்ல. அதனால உன்னை பார்த்து கேட்கணும் சத்தியம் அவ்வளவுதான். அதனால வந்து 350 ஓவாய் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டோடனே விகடநிலையும் எடுத்து போட்டாங்க. ஏய் இங்க பாருங்க ஊர் உள்ள புலிவெடி தெரியாதுல இந்த பையன், 350 ஓவாதான் அந்த மிஷின், இதை 10,000. சரி உடனே என்ன இது பண்ண வேண்டியது? மனுஷன் எல்லாரும் கூட்டு பிள்ளை நினைச்சு படிச்சிருக்கீங்க போல ஒரு 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 சாவர்கர் சாவர்கர் போட்ட கிடையாது. ஐ கேனாட் ஸ்பீக் மனிஃப் சாரி நான் சாரி கேட்க மாட்டேன் சாரி சாரி கேட்க வார்த்தை வரைய வேண்டாம் அப்படின்னு. அதனால அவங்களோட பிரச்சனை அவங்க எங்க மாட்டிக்கிறாங்கன்னா, தான் ஏதோ ஒழுக்க சீலன் மாதிரியும் தான் உலகத்தான் உத்தம தப்பே செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லி அவங்க மாட்டிக்கிறானுங்க.
அது புரிய மாட்டேங்குது. நம்ம அந்த ஒயிட் கலர் தான், அதான் பிரச்சனையே. இங்கே அப்போ அப்படி சொல்லும் பொழுது அது அடுத்த அந்த த்ரெட்டில் அந்த நூல் நூல் தானே, அந்த நூலில் எடுத்து சொல்கிறாப்புல சொன்னாங்க நான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே, எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னா. ஆமா, அதனால வந்து இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க எல்லாம் பண்ண போறோம். இப்ப நான் 10,000 சொல்லிட்டேன்ல, இப்ப நாங்க வந்து அங்க வந்து நேத்து வாங்கினாங்களா 350 கருவி கொடுத்தோம்ல, அவங்க அதே கருவி 10,000 வாங்குவோம், அதே கருவி 350 கருவி திரும்ப நாங்க 10,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். 10,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நாளைக்கு திரும்ப அந்த கருவி 10,000 கருவியா நாங்க மாத்தி கொடுக்க போறோம். ஒரு ஆர்டர் இவ்வளவு பெரிய ஒரு மட சாம்பிராணிய ஒரு தற்குரிய இவ்வளவு அரசியல் முட்டாள, நான் வந்து அரசியல் கோமாளிய, இப்படி ஒரு பைத்தியக்கார செல்லூர் ராஜு கூட பேச முடியாது. சம எப்படி என்ன இல்லாத அதாவது நீ எப்படி வந்து கண்டென்ட் அதிகமா வருதோ பாயிண்ட்ஸ் நிறைஞ்சு கிடக்குது, பாயிண்ட்ஸ் கொட்டுது, எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியல, அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது. கம்பெனி நல்ல கம்பெனி, திரும்ப போடுங்க திரும்ப போடுங்க. செல்லூர் ராஜு கூட பேச மாட்டாங்களே, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் இது நியாயமா? இதெல்லாம் நீ ஒரு ஐபிஎஸ் இருக்கிறீங்க, சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, இப்படி பார்த்தா நம்ம வந்து ஐபிஎஸ்ல பெரிய படிப்பு, அதெல்லாம் ரொம்ப அறிவு அறிவாளிகள் படிக்க வேண்டிய படிப்பு அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அண்ணாமலை அண்ணாமலையும் கூட படிக்கலாம் போல இருக்கு, அறிவாளிகள் மட்டும் இல்ல அண்ணாமலையும் படிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தா இது ரொம்ப இதுவா இருக்குது. இது அதான் நம்ம தவறு போட்ட சத்யா. என்னது ஒரு 4-5 ஐபிஎஸ் வாங்கி தள்ளி விட்டுருவோம் நம்ம, ஒரு முட்டாள் தற்கொலை அடிமுட்டாள் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும், என்ன சொல்லிக்கிட்டேன் எல்லாருமே தெரியும், அவருக்கே தெரியும். என்ன கம்மியா பேசுறோம், ஓபனா பேசுறோம், ஓபனா பேசுறோம், உடச்சு பேசுறோம், உடச்சு பேசுறோம், உடச்சு பேசுறோம், உடச்சு பேசுனாங்க. அதுதான் உண்மை சரியா? இப்ப வந்து அப்படி இல்ல, அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அப்பாட்டக்கரு, அண்ணாமலை வந்து ஒரு அறிவாளி அப்படின்னு இங்க அந்த அந்த பொய் பிம்பத்தை உருவாக்குறதுக்கு சில புலனாய்வு புலிகள் அண்ணா சாலையில அண்ணாமலையோட உபயத்துல 5 லட்சம் ஓவாய்க்கு ஆபீஸுகள் போட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப கரண்ட் நியூஸ் இது நமக்கு வந்து சோர்ஸ் கொடுத்த தகவல். இந்த சோர்ஸினுடைய வேலை என்னன்னாக்கா, இப்படியாப்பட்ட ஒரு அடிமுட்டால தற்குரிய ஒரு பைத்தியகாரத்தனமான உலகிட்டு இருக்கிற ஒரு முட்டா பீச எப்படியாவது புத்திசாலி அப்படின்னு மக்கள் முடியாதுங்க. இல்ல இல்ல, இப்ப எவ்வளவு டஃப் ஜாப் பாருங்க, எங்க என்ன புலனா இப்படியே சாதாரண நினைக்காதீங்க, இது எவ்வளவு டஃப் ஜாப் யோசிச்சு பாருங்க. எந்த முட்டாப்பலாம் உங்களை ஒத்துப்பானா? அக்ரிமெண்ட் எப்படி எடுக்க முடியும்? முட்டால புத்திசாலி ஒத்துக்க வைக்கிறதுக்கு எந்த முட்டாப்பலாம் உங்களை ஒத்துப்பானா? இட்ஸ் a very difficult project. எந்த ஒத்துப்பாப்ல எங்க புரோனா இது டெலிகேட் போஸ்ட் இது. இப்ப அவர் யோசிச்சு பாருங்க, புரோனா இப்படி என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், நான் அவரே அப்படி நினைக்கிறேன். சகல வேற லெவல்ல இருக்கீங்க, நீங்க வேற லேயர்ல இருக்கீங்க நீங்க. அதாவது எனக்கு எப்பவுமே சவுக்கு சங்கலாம் பார்த்தா பிளஸ் 1 அப்படி தட்டி விட்டுரு. அவ்வளவுதான் பிளஸ் 1 கோடி பேரை பார்த்தா சொன்ன மாதிரிலாம் திமுக ஒன்றிய தலைவர் கிளியில இருப்பாங்களே அவங்க பிசுறதான் பேசிட்டு இருக்காங்க, பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விட்டு கேட்டி ராகவன் மாதிரி போயிட்டே இருப்பீங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. புலனாய் புலிக்கு நான் என்ன ஒரு அறிவுரை சொல்றேன்னாக்கா, ஏ இப்படி ஒரு முட்டா பீச புத்திசாலியம்மா வந்து ஒரு பிம்பம், அது பெரிய நீயே வந்து புத்திசாலிய மாறலாம்லப்பா. இந்த மரமுட்டாப்ல என்ன சகல நீ, அதாவது அவங்க இவங்க வந்து அணுகுறாங்க அப்படிங்கும் போது அவங்க எவ்வளவு முட்டாளா இருப்பாங்க. இந்த வேலைக்கு ஒரு 5 லட்சம் போதும்னு ஒத்துக்கிட்டு இவரு உள்ள போறாருனா இவரு எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கும்? அவங்களுக்கு இப்படி எல்லாம் பேசிப்பாங்க, எப்படி நினைச்சுப்பாங்க அவங்களுக்குள்ள பாத்தீங்க. இவர இந்த புலனாய் புலி எப்படிலாம் நடக்குது, இப்படி ஒரு அறிவு ஜீவி பா உள்ள ஒரு சோர்ஸோ அவர் எவ்வளவு அவர் உள்ள வரும்போதே மரியாதைகள்லாம் இருக்கு அப்படியே. ஆமா தெரியாம சொல்ற முடிஞ்சு போச்சு, திரும்ப நான் அதே பொருள்ல 10,000 நாளை நான் குடுக்கறேன் பாரு, இப்படி ஒரு அடிமுட்டாளு. இப்ப நம்ம என்ன கேள்வி வரணும், செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, ஆரம்பிச்சாரு அவர் என்ன கேட்கிறாருக்கா, சரி ஓகே இப்ப நீ வந்து அதே 350 பேசுல 10,000 வாங்கி குடுக்கற அப்படின்னு சொல்ற. இப்ப சத்ரபதி சிவாஜி வந்து 1967 சென்னைக்கு வந்தாரு, காளிகாம்பாள் கோயில் 1967 வந்தாருன்னா அண்ணாமலை பேசியிருக்காப்ல. அதான் நீங்க உங்களுக்கு என்ன டவுட்னாக்கா, 1967 எந்த மனப்பானாலும் சொல்லுவாங்க யோசிக்க கரெக்டுங்களா? ஆனா அர்ஜுன் சம்பத்தே யோசிக்க மாட்டாப்லங்கிறேன்.
அப்படி சொல்ற அப்படி லேடு வந்தமா இல்லையா? அப்படிங்கும் போதே இப்போ ஒரு கட்சியினுடைய பாஜக மாநில தலைவர் ஐபிஎஸ்ங்கிறாங்க, ஆட்டுக்குட்டிங்கிறாங்க, கிடுக்கு பிடிங்கிறாங்க, ஓ அந்த பேஜா அப்படின்னு வர சொல்றாங்க. 1961 எந்த ஒரு சிவாஜி புகழ், ஆமா கடல் ஒரு கண்ணன் நினைக்கிற ஒரு பேரு சிவாஜி மாதிரியே பர்ஃபார்ம். நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆமா தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க, ஆமா அது அதனால அவங்கள கூப்பிட்டு வந்து ஐயா நீங்க ஒரு தடவை காளியா பொருள் நான் வந்துட்டு வந்தேங்க ஐயா. ஆபாடி கூத்தாளிக்கு தான் பிறந்தே, கூத்தாளிக்கு தான் முட்டமே கிச்சதா இருக்க அப்படின்னு இல்லை, அது வந்து படையப்பா படத்தோட டைலாக் தவறாக நினச்சிக்க போகிறாங்க. அதனால வந்து அப்போ சிவாஜி மாதிரி உள்ளவங்க உள்ள கூட்டு இப்படி இந்த மடத்தனத்தெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம்? அது மட்டும் இல்லை, 37 வயசுக்குள்ளவங்க 20,000 புத்தகம் படிச்சுன்னு போய் சொன்னீங்க, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ நாளையிலேருந்து உட்காந்து சிறுவர் மண்டலம் இங்கே வரைக்கும் இவங்க இங்கே வந்து 200 புத்தகம் படிச்சுன்னு வச்சுப்போம், இப்போ நாளைக்கே உட்காந்து இது வரைக்கும் படித்து முடிச்சிடறாங்க அப்படின்னு உட்கார புரியும், உட்கார புரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த இது சரி, இப்போ அவங்க பிஜேபி ஒன்றியத்தில் அவங்க வந்து 15 லட்சம் ஓவா அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னாங்க இல்ல, இன்னும் வரைக்கும் போட்டாங்களா? அது போட வேணாயா? போட வேணாம் சொல்றீங்க, என்ன பண்ண நாளைக்கு வந்து எல்லா அக்கௌண்ட்லயும் போட்டுருங்களா? அப்படி நீ கேக்குற, போட்டுருவியான்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், கருப்பு பண பட்டியல வந்து கொண்டு வரும் சொன்னீங்களா? அட்லீஸ்ட் லிஸ்ட் கூட முடியலையா? ஆமா அந்த எக்ஸல் ஷீட் கூட உங்களுக்கு தர முடியலையா? அப்ப நீங்க யாரு? சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லையா? அது மட்டும் இல்லாமல் டாலருடைய நிகரான மதிப்பு, இந்திய ரூபாய் மதிப்பு, அதை வந்து நாங்கள் வந்தோம்னாக்கா அப்படி 40 ரூபாய் ஆக்கி விடுவோம் அப்படின்னு, 40 ரூபா அல்லது நிகராக அப்படி சரிக்கு சமம் ஆக்கி விடுவோம் அப்படின்னாங்க. அது வரலாற்றுலயே இந்த அளவுக்கு உயர்ந்தது இல்லைங்கிறத செய்தி இப்ப. ஆமா, ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் வரலாற்றை நீங்க குறைப்பீங்கன்னு பார்த்தா வரலாற்றுல அதிகம் வருது. நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க, அதாவது இந்திய ரூபாயுடைய மதிப்பு வந்து சரிஞ்சிருச்சுன்னு பார்க்க கூடாது, அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்ந்துருச்சு அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க அப்படி நீங்க பாக்கணும், அவங்க வந்து பொருளாதார நிபுணியவங்க, நிபுணர், அதுல வந்து அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு பொய்யை வந்து உண்மையாக்குவதற்கு நீங்க ஒண்ணும்ல இதுல என்ன சொல்லாக்க, நம்ம குஜராத்ல ஒரு பாலம் அடைஞ்சு போச்சு, மோர்பி பாலம், 140 மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. அப்போ வந்து அந்த கான்ட்ராக்டர் யாருடா அப்படின்னு நோண்டி எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த அஜந்தா குவாட்ஸ் அஜந்தா அந்த கம்பெனி ஓனர் தான் வந்து பாலத்தை கட்டியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்டிருக்கா அப்படின்னாக்கா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்ப இவருக்கு ஏண்டா கொடுத்தோம்னாக்கா இப்படி ஒரு கான்ட்ராக்ட் வருதுன்னு சொன்ன ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே வாங்கிட்டாங்க. இதுதான் இங்க மட்டும் இல்ல, இது வந்து எல்லா இடத்துலயும் அரசியல் எல்லா இடத்துலயும் நடக்குது. எவனோ பக்கத்துல இருக்கான் அப்படி வேலை இல்லையா, நீ ஒண்ணு பண்ணு, கம்பெனி வந்து ஒரு மாசம் ரிஜிஸ்டர் பண்ணு, கடவுளுடைய செயல் நாம என்ன பண்ண முடியும்? கடவுளாலேயே காப்பாத்த முடியலங்கிறப்ப மனுஷன் நான் என்னங்க பண்ணுவேன்? எப்படி ஒருத்தனை இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை அப்படி பொய் சொல்லிட்டாருனாக்கா உடனடியா இன்ஸ்டன்டா சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆகும். இங்க உள்ள பல கேள்வியே கேட்பாங்க, பல பத்திரிகைகள் நியூஸ் கேள்வி இப்ப கேள்வி கேட்டது பயப்படுறாங்க. ஆமா கேள்வி கேட்டா அது அது வேற மாட்டிருக்கு, இருக்கு சீமான் தானே இருக்கு வச்சு செய்யும் அடுத்தது. இப்ப அங்கேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இது இருக்கு அடக்கி வைங்க சார், இருக்கு இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல நீங்க பொய் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது, ஏன்னாக்கா உத்தரப்பிரதேசம் மாதிரி குஜராத் மாதிரி நீங்க ஆள்ற மாநிலங்கள் மாதிரி இங்க உள்ள மீடியாக்கள் எல்லாம் உங்களுடைய காலை நக்கி விடுகிற வேலையை இங்க பார்க்க மாட்டாங்க. எழுத்து கேள்வி வைக்கிற மீடியாக்கள் இருக்காங்க, அந்த வேலையை செய்யற மீடியாக்கள் சில பேர் இருக்காங்க, அது ஒரு பக்கம். ஆனா அதை விட்டு ஆனா எழுத்து கேள்வி வைக்கிற நிறைய பேர் இருக்காங்க, சோசியல் மீடியா இண்டிபெண்டா நிறைய பேர் இருக்காங்க, உடனடியா வந்துடும் மெசேஜ், நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அதனால அப்ப இங்க இங்கேயே இவங்க இவ்வளவு ஆட்டம் காமிக்கிறாங்கனாக்கா நீங்க குஜராத் உத்தரப்பிரதேசம் எடுத்து பாருங்க, எல்லா மீடியாவும் அவங்க கீழே இருக்கும்.
அப்படியே அவங்களுடைய கால் அப்படியே நக்கி கொடுத்து அதான் சொல்றேன். அந்த வேலையை பாக்குறவங்க மக்களை படிக்க வைக்க கூடாதுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க. ஆமா, இதையே உத்தரப்பிரதேசத்திலயோ பீகார் குஜராத்லயோ இதே மாதிரி அங்க உள்ள முதலமைச்சர் பேசியிருந்தாரு. வைங்க, ஒரு 350 ரூபாய் அமைச்சுனா அப்படியே விட்டுருப்பாங்க, இல்ல பண்ணிருப்பாங்க 10,000 ரூபான்னு சொல்லியிருந்தாருனாக்கா ஆமான் இருப்பாங்க. 10,000 ரூபா மிஷினை வந்து கொடுத்துருக்காரு, வாழ்க ஜி வாழ்க சிஎம்ஜி அப்படின்னு இருப்பாங்க. இது பொய், இது 350 ரூபான்னு ஒரு மீடியா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் சங்கிகள் ஆளுகிற மாநிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். அவர் என்ன நினைச்சிட்டாப்ல, உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடக அது கடந்து போயிடுவாங்க, அல்லது தலையாட்டு மேலே நினைச்சிட்டாப்ல பாஸ் இது உத்தரப்பிரதேசமா குஜராத்தா கிடையாது சரிங்களா, ஆப்பு சீவி தள்ளிக்கிட்டே இருப்போம். நீங்க உட்காரமா உட்காருவீங்களோ உட்கார மாட்டீங்களோ உங்களோட விருப்பம், ஆனா சாப்பிட நாங்க வச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பிரச்சனை, திரும்ப அந்த வரலாற்று எடுத்து திரும்ப நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப அது ரொம்ப வரும், ரஃபேல் ஒரு வாட்ச வச்சுக்கிட்டே திரும்ப ரஃபேல் ஊழல் வச்சு பேசணும். நம்ம அமித்ஷா மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு திமுக அவங்க ஆட்சியில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூடு, அந்த இதில் நடந்தது திருநெல்வேலி பக்கம் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு துப்பாக்கிச்சூடு அது. அதுக்கப்புறம் வந்து இவங்க அதிமுக பிரிவில் நடந்த எக்கச்சக்கமான துப்பாக்கிச்சூடு இருக்கு, பரமக்குடி பரமக்குடி துப்பாக்கிச்சூடு இருக்கு, ஏன் மீனவர்கள் துப்பாக்கிச்சூடு இருக்கு, வன்னியர்கள் இடஒதுக்கீடு துப்பாக்கிச்சூடு இருக்கு, சிலைடு துப்பாக்கிச்சூடு, எக்கச்சக்கமான துப்பாக்கிச்சூடு என்ன போராட்டம் அதுல நடந்த கலவரங்கள் இருக்கு. இப்படி அதிமுக எக்கச்சக்கமான துப்பாக்கி சூடுகள் அவங்க வன்முறைகள் எல்லாமே இருக்கு. இப்ப இதை வந்து இங்க உள்ள எலெக்ஷன் நடக்கும்பொழுது கேம்ப் எடுத்தா ஒரு திமுக உள்ளவங்களோ அல்லது அதிமுக உள்ளவங்களோ நாங்க பாத்தீங்களா அப்படி எப்படி அடிச்சு ஒழுக்கணும் பாத்தீங்களா, துப்பாக்கி எடுத்தோம் பாத்தீங்களா, இனிமே நாங்க வருவோம், இனிமே எவனும் விளையாட்ட முடியும்னு பேசினாங்கனாக்கா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது, டெபாசிட் வாங்க மாட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியும். அதுதான் ஜனநாயகம். ஆனா இவங்க அப்படி கிடையாது, அதை திரும்ப பேசி அதை ஓட்டா கன்வெர்ட் பண்றாங்கனாக்கா அங்க உள்ள மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டான்சாமி என்னன்னாக்கா அவர் என்னக்கா தேச விரோத செயல்களில் ஈடுபட்டார்னு சொல்லி, தேசத்துக்கு எதிராக செயல்பட்டார்னு சொல்லி இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அந்த மனுஷனுக்கு உள்ளே வச்சாங்க. அவர் வந்து பழங்குடியின மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒருத்தர், அவர்கள் முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய தேவைக்காக உரிமைக்காக போராடக்கூடிய ஒருத்தர், அவ்வளோதான் பழங்குடியின மக்கள். இவங்க என்ன பண்ணாங்க, தேச விரோத செயல் செய்கிறாரு அவர் வந்து தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லி அதற்கான ஆதாரங்கள் லேப்டாப்பில் இருக்குன்னு சொல்லி அவரத்துக்கு உள்ளே வச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு, இறந்து விட்டாப்ல, ஏன் தெரியுமா இறந்தாப்ல, அவரால் மென்று முழுங்க முடியாது, அவருக்கு ஒரு வியாதி மெல்ல முடியாது. ஸோ ஸ்டாப் போட்டு உறிஞ்சி தான் சாப்பிட முடியும், கூழாக்கி ஸ்டாப் போட்டு உறிஞ்சி, தண்ணி குடிக்கிறதா கூட ஸ்டாப் போட்டு தான் குடிக்கணும், சாப்பாடு கூழாக்கி கஞ்சி வந்து இதை வச்சு உறிஞ்சணும் அல்லது ஜூஸ் உறிஞ்சி குடிக்கணும் அவ்வளோதான். அப்படி சாப்பாடு உள்ள எனக்கு அந்த வியாதி இருக்குங்க, எனக்கு ஸ்டா மட்டும் கொடுங்கன்னு கேட்டார். ஒரே ஒரு ஸ்டா கேட்டார், கொடுக்கலவங்க கொடுக்கல, சாப்பிட முடியல, அவரால் மெல்ல முடியல, சாப்பிட முடியல. அந்த மனுஷன் ரொம்ப வயசான கிழமை, அவரை பார்த்து பயப்படுறாங்க பாருங்க, அவங்க செத்துப்பிட்டாரு, உணவு உண்ண முடியாமல் செத்துப்பிட்டாப்புல. இது வந்து கொலை தானே, அது இது தற்கொலை கிடையாது, தற்கொலையோ இது இயற்கை மரம் இது கொலை, அது இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பண்ண கொலை இது. இப்போ இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துருக்குனாக்கா அவர் லேப்டாப்பில் வச்சதெல்லாம் வந்து போய் அவர் வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்கல, அவர் அது உள்ளே இன்சர்ட் பண்ணவே இல்லை, அதான் பெகாசஸ், தட் இஸ் பெகாசஸ். ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இவர்களுக்கு இவருக்கு தெரியாமலே இவருடைய சிஸ்டமில் வந்து இந்த ஃபைல்கள்லாம் வெளியிலேருந்து யாரோ இயக்கி உள்ளே வச்சுருக்காங்க என்று இப்போ ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த தகவல் வந்திருக்கு, அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, செத்து போன ஸ்டான்சாமி திரும்ப கொண்டு வந்துடுவாங்களா? அண்ணாமலைக்கு கிளைமேஸ் சொல்கிறது என்னன்னாக்கா நீ நினைக்கவே உத்தரப்பிரதேசமே குஜராத்தாக கிடையாது, இன்ஸ்டண்டாக பதில் வந்துட்டு இருக்கும். அந்த புழுகிற வெள்ளம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு மக்கள் நலனுக்காக பாடுபடுறதா பாடுபடும், இதனால் மூட்டை கட்டிட்டு திரும்ப நீங்கள் கர்நாடகாவுக்கு போகலாம் அல்லது வேற எங்காவது சென்று உங்களுடைய வேலையில் பார்க்கலாம், கோயம்புத்தூருக்கே சென்று அந்த 4 ஆடுகளை மீட்டுக் கொண்டு சிறப்பாக நீங்கள் வாழலாம். இந்த வேலைக்கு பலிக்காது,